Hi guys, welcome back to Veggie Farm. So in this video, we have Mowgli fish and Mowgli fish fries. How we feed food? What we feed? So, if you have a video useful, So, சொல்ல போனா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ எதுக்கோசரமே மேக் பண்றது ஒரு கண்டினியூஷன் வெச்சுக்கோங்க சோ இப்போ நம்ம ஃபுட் எப்படி ஃபீட் பண்றது மட்டும் நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம சாதாரண பெல்லட் இருக்குது சோ நம்ம மத்த மீனுக்குலாம் நார்மலா போடுற பெல்லட்ஸ் அதாவது பீட்டா தனியா பெல்லட் இருக்குது சோ அந்த பெல்லட் நான் எடுக்கல பீட்டா தனியா அந்த பீட்டா அத உட்றேன் சோ அந்த நார்மலா அந்த கோல்ட் ஃபிஷ்க்கு ஷார்க்குக்குலாம் நீங்க ஃபீட் பண்ணுவீங்களே சோ அந்த பெல்லட் தான் நான் எடுத்துக்கேன் சோ அதை எடுத்து சோ இந்த மாதிரி சுத்தியில் எடுத்துக்கோங்க சோ நீங்கள் சுத்தியில் எடுக்கிறீங்களா இல்லையா தர கூட வச்சுக்கலாம் ஆனால் இப்படி எடுத்து போடுற கணக்கு இதான் இப்படி எடுத்து இப்படி போடுற கணக்கு இதான் வசதியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வச்சு நுணுக்கிறதுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால பிரச்சனை இல்லை ஸோ நான் இந்த இடத்துல வச்சு எடுத்தேனா அப்படி தள்ளி இந்த இடத்துல எடுத்து அப்புறம் உள்ளே போடணும் ஸோ அந்த இம்சம் எனக்கு இருக்குது ஸோ அதனால் சுத்தியில் எடுத்து இந்த இது அப்படின்னு போட்டேன்னா இம்சம் இல்லை ஸோ அதனால் கொஞ்சமாக அப்படின்னு எடுத்து ஸோ வச்சு ஸோ அந்த இடத்துல வச்சு இந்த மூடி இருக்குது ஸோ நீங்கள் எதை வேணால் வச்சு நசுக்கலாம் ஸோ கையில் வச்சு நசுக்கினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நசுங்காது ஸோ நசுங்கினாலும் இதோ அப்படி நசுங்காது சும்மா சப்பாட்டையாக நசுங்கும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் காமிக்கிறேன் ஸோ இது தெரிய மாட்டேங்குது அப்பயும் ஸோ நசுங்கினா தெரிய மாட்டேங்குது பிளர்ராகவே தெரியுது ஸோ நசுங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஸோ இப்படி தான் இருக்குது என்ன சப்பாட்டே நசுங்கி இருக்குது அவ்வளோதான் ஸோ நேராக நிற்கிறது உடனடியாக இருக்குது நான் அவ்வளோ நசுங்கி இருக்குது நம்ம கையில் அழுத்துறதோட இந்த மாதிரி ஒரு டப்பா இதோட டப்பா முடிதான் ஸோ இதை வச்சு அமுக்கும் போது இது நல்லா சாலிடாக இருக்கனால ஸோ அழுத்தும் போது நல்லா ப்ரெஷர் கிடச்சி இது நல்லா தூள் தூளாக ஆகுது தூள் தூள் அப்படி வரலினா அப்படி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா தூள் தூளாக ஆயிரும் ஸோ இதை எடுத்து அப்படியே கொட்டிட்டோம்னா இதுவே சாப்பிட்டுக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி இருக்கனால என்ன திரும்ப பண்ணோன்னா ஸோ ஒரே ஒரு பெல்லட் மட்டும் எடுத்துக்குவேன் கையில் ஸோ ஒரே ஒரு பெல்லட் தான் இருக்குது ரெட் கலர் பெல்லட் ஸோ அதை எடுத்து நெக்ஸ்ட் சந்தில் வச்சு நல்லா நுணுக்க ஆரம்பிச்சிடேன் ஸோ நுணுக்கி 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 இதை அப்படியே போட்டு இருப்பேங்க ஸோ இதில் இதுக்குலாம் அப்படி தான் போட்டேன் நாலு குட்டி தான் இருந்தது ஸோ இது அவ்வளோக்கும் ஃபீட்டு சாப்பிடவே இல்லை ஸோ இது கூட ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு சாப்பிடாது ஸோ இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இதை அப்படி எடுத்து இதோட தான் பெரிய குட்டிக்கெலாம் ஃபீட் பண்ணுற மாதிரி இதான் சாப்பிடு பார்த்தீங்களா அதுமாதிரி பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இருந்தாலும் இது கொஞ்சமாச்சு இதை ஒரு ரெண்டு மூணு பல்லட்டாச்சு எடுத்து நான் அதுக்கு நுணுக்கி போட்டுருவேன் ஸோ அது ஒரு குட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த குட்டி சாப்பிட்லின்னா என்ன பண்ணுறது அதனால கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம் ஸோ கூட இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கனால இதுக்கெல்லாம் மீது ரெண்டெல்லாம் நல்லா குசு குசு நல்லா சாப்பிட்றது அதுக்கு சாப்பிட தெரில போல இருக்குது அதனால அது வளரவும் இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்துங்களேன் ஸோ இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குது ஸோ இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல ஸோ நம்ம ஃபுட்டு போடுறோம் இதை தான் சாப்பிட்ணுன்ட்டு ஸோ ஏன்னா பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours கூட இருக்காது ஸோ சாயந்தரம் 5 மணிக்காட்ட தான் போட்டுது 5 மணிக்கு போட்டுதுன்னா மணி என்ன மணி இப்போ தான் அங்கே 8 ஆகுது 5 மணிக்கு போட்டு ஒரு 3 மணி நேரம் தான் ஆயிருக்குது அதனால் அவ்வளோக்கும் எனக்கு தெரியாது
ஸோ ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா, ஸோ டெய்லியும் ஃபீட் போட்டே இருந்தோம்னா அது இன்னைக்கு சாப்பிடாது நாளைக்கு சாப்பிட்றோம். ஸோ காலையில் பார்க்கும்போது அது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே சாப்பிட்றோம். ஸோ நம்ம குட்டி குட்டியாக எவ்வளோ அவ்வளோ குட்டியாக நுணுக்கி போடுறோமோ அவ்வளோ அவ்வளோ அதுக்கு சீக்கிரமாக சாப்பிட்றோம். பெருசு பெருசாக போட்டோம்னா அது ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சின்ன சின்னதாக போட்டது எப்போ சாப்பிட்டுக்கோம், அப்புறம் இந்த பெருசு பெருசாக இருக்கிறதுல ஊறுனதுக்கப்புறம் காலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ரெகுலராக ஃபீட் போட்டால் இருக்கணும். ஸோ குட்டிகளுக்கெல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பசிக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக போட்டோம்னா சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கோசன் தான் நான் பெருசாகவும் போடுவேன், சின்னதாகவும் போடுவேன். பெருசு போட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அது வந்து குறிச்சு குறிச்சு தின்ட்டு போயிடும் பசிக்கும் போது. ஸோ அந்த வீடியோவில் எடுத்து வச்ச ஜாடி இந்த வீடியோவில் தான் எடுத்து அங்கே வைக்கிறேன். ஸோ நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, இது எங்கள் வீட்டு ஸ்டோர் ரூமு, அந்த இடத்துல தான் மீன் வச்சுருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளேயில் வச்சா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ நான் வீடியோ எடுக்கிற டைமில் யாராச்சும் ஒருத்தர் டிவி பார்க்குறதோ யாராச்சும் எதாவது பேசிகிட்டு இருக்கிறதோ அதுவும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே இடம்பே ரொம்ப நேரம் ஆனால் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அதனாலேயே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நிறைய வீடியோலாம் இருக்கும், நான் கட் பண்ணிட்டேன். ஸோ போன வீடியோவில் கூட ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை நான் கட் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் காலையில் பார்த்து சாப்பிட்றோம். ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இருக்குது, இது நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றோம் மீன் குட்டிகள்லாம். இன்றைக்கி என்ன தெரியலீங்க, கேமரா அடிக்கடி பிளர் ஆகிட்டே இருக்குது ரெண்டு மூணு வீடியோவுக்கு. ஸோ முதல்ல நம்ம கேமரா அவ்வளோ தொடச்சி வைக்கணுமா, இந்த என்னவோ அப்டேட் பண்ணும் முதல்ல. ஸோ நம்ம பீட்டா ஃபிஷ் வேறு தனியாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு ப்ரீடிங் ட்ரை பண்ணோங்க. ட்ரை பண்ணதில் நம்ம மேல் பீட்டாவை அடிச்சு சாவடிக ரெண்டு மூணு இது பிச்சு போட்டுருச்சு. ஸோ அதோட வால் ரக்கை அதெல்லாம் பிச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரமாக அவன்கிட்ட தான் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நான் கடைசி வரைக்கும் ப்ரீட் ஆகவே இல்லை. அந்த மேல் பீட்டா வந்து இதுக்கு பக்கத்தில் வேதானே நம்ம ஃபீமேல் பீட்டா அடிச்சு நோத்திடுது, அதனாலே நம்ம அது அப்புறம் ப்ரீடிங் ட்ரை பண்ண. சரி நீ சும்மா மற்ற மீன்களாட்டே இருந்துக்கோ. உனக்கு இது ஏர் பபுள்ஸ் நிறைய கட்டியிருக்குங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க நிறைய ஏர் பபுள்ஸ் கட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு அப்புறம் டவுட் வந்துச்சு, மேலாக ஃபீமேலாக இருந்தேன்ட்டு, ஆனால் அதெல்லாம் ஃபீமேல் தான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு மேல் தான் இது கட்டும்னா, மேல் தான் பபுள் நெஸ்ட் கட்டணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது மேலாக இருக்குமோன்ட்டு ஒரு சந்தேகம். ஸோ வாழெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபீமேலாக தான் தெரியுது, ஆனால் மேலாட்ட எனக்கு பபுள் நெஸ்ட் கட்டுறதில் ஒரு டவுட். ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் கொஞ்சம் நுணுக்கி நுணுக்கி போடலாம். ஸோ நான் ரெண்டு கை வச்சு நகத்து வச்சு பண்ணுவேன். ஸோ பெருவிரல் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் இதுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் கை வச்சு நுணுக்கி போட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கையில் வச்சு நுணுக்கி நகை இந்த நகைக்கண்ணிலையில் வச்சு நுணுக்கி அதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மேலே வைக்கிறதுல இங்கே இங்கே சாப்பிடவே ஆரம்பிச்சிருச்சு அது இந்த இடத்துல. ஸோ இந்த நம்ம பெல்லட்லாம் ஒரு வாசம் அடிக்குங்க, மீனை இழுக்கும் இந்த வாசம், அதனாலே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ கவு சீஸ் மேல் அடிக்கும். நீங்கள் நிறைய டைம் இந்த பெல்லட்லாம் மோது பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தொட்டி என்ன பண்ணீங்கன்னு போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தொட்டிக்கு இந்த இடத்துல உழுது ஏதாவது ஒரு ஏதாச்சும் வச்சு ஒட்டணும். ஸோ இல்லைன்னா அந்த தொட்டி ஃபுல்லாக வீணாக போயிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல உழுகுது இந்த இடத்துல, அப்புறம் வேறு எதாவது இங்கே உழுதுன்னா அதை வச்சு ஃபுல்லாக எதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இல்லை வேறு எதாவது மீன் வாங்கிட்டு வந்து ஒன்றும் சும்மாவே இருக்குதோ, இல்லை மேபி ஒரு கப்பி பேர் உள்ளம்மான்னு இருக்கிறேன். ஸோ கப்பி வாங்கிட்டு வந்து விட்டோம்னா கப்பி மௌலியோட சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் உள்ளம்மான்னு இருக்கிறேன். ஸோ கப்பி ப்ரைஸ் தான் வாங்கிடலாம், ரொம்ப ப்ரைஸாக இல்லைங்க. ஸோ இந்த சேஸில் இருக்க கப்பி ஒரு மூணு மாதம் குட்டி அந்த மாதிரி ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்தால் ரேட்டும் கம்மி, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்கிறதும் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து நாய் வளர்த்துறதும் அந்த மாதிரி. ஸோ நம்ம பெரிய நாய் வளர்த்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு பழகிறதுக்கு நேரமாகிற மாதிரி மீனுக்கும் கொஞ்சம் நேரமாகும். ஸோ அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்த்து போகிறோம், சின்ன வயசுலேருந்து வளர்த்துனா பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம இந்த டைம் தான் ஃபுட்டு போடுவோம்னா அந்த டைம் கரெக்டாக மேலே வந்துடும். ஸோ நம்ம பெரிய டேங்கில் இருக்கிற மீனெல்லாம் கரெக்டாக 9 மணிக்கு மேலே வந்துடும், தண்ணி மேலே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பெரிய டேங்கில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே காற்று வர்றதை நிப்பாட்டிச்சு, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா அடைச்சிருந்தது. ஸோ அந்த அடைச்சிருந்ததெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தான் இப்போ கொஞ்சம் காய வச்சு நேற்று, அதுக்கப்புறமா தான் யோசிச்சதுக்கெல்லாம் நம்ம காய வைக்கணும், தண்ணிக்குள்ளே தானே திரும்ப போட போகிறேன்ட்டு அது இது எல்லாத்தையும் கழுவிட்டு விட்டு காய வைக்கும்போது அந்த பழக்கத்தில் அப்படியே காய வச்சிட்டேன். அதுக்கு போல் இன்றைக்கி ஏர் ஸ்டோன் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். வச்சு கொஞ்சம் ஒரு மீன் ஒரு கோல்டு ஃபிஷ் செத்தே போச்சுங்க ஏர் இல்லாமல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு எடுத்து நுணுக்கி போடுறது தாங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ வேறு எதாவது ஃபுட்டு ஃபீட் பண்ணலாமாங்கிறது, இந்த எக்கு ஃபீட் பண்ணலாங்க.
ஆனால் எக்கு ஃபீட் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் டேங்க் சீஸ் கொஞ்சம் பெருசாக வேணும், ஏன்னா அதில் ப்ரோட்டீன் கண்டது அதிகமாக இருக்கனால மீனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் அது அதிகமாக ஒர்க் இல்லைங்கிறப்ப அது அதிகமாக ஃபேட்டு என்னமோ சொன்னாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நம்ம எக்கு ஃபீட் பண்ணல, பெல்லட் மட்டும் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எக்கு ஃபீட் பண்ணனா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். Tell me that you love me, even if it's fake.